ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு தமிழன்டூ. ஸோ நம்ம வந்திருக்கு இன்றைக்கி எந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ஜலகாம்பாறை வாட்டர் ஃபால்ஸ். ஸோ திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஜலகாம்பாறை என்ற இடத்துல அது வந்து ஏழைகிரி மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு நீர்வீழ்ச்சி மற்றும் ஒரு முருகன் கோயில் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அந்த இடத்துல என்ன நீர்வீழ்ச்சியெலாம் நம்ம பார்க்க போகிறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நீர்வீழ்ச்சி வந்து பார்க்க வந்து தடை பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து மக்கள் அதிகமாக கூடுறாங்கனால வந்து கொரோனா பரவனால வந்து தடை பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து அதை பார்க்க முடியாது. நம்ம வந்து கோயிலை விசிட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து மூணு நாள் வந்து லீவ் விட்டாங்கனால இன்றைக்கி வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நம்ம போயிட்டு அந்த கோயிலை சுற்றி பார்க்கலாம். அங்கே இந்த கோயில் மேலே இருந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் தெரியும். அந்த வாட்டர் ஃபால்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காம இருக்கிறீங்களோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வா, இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஃபுல்லாக நிறைய பேர் கூட்டமாக இருக்காங்க. இன்றைக்கி மண்டே வாங்க கோயிலுக்கு போவோம். அங்கே பாருங்கள், அங்கே தெரியுதுங்களா வாட்டர் ஃபால்ஸ். அதுதான் வாட்டர் ஃபால்ஸ். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அலோவ் பண்ணல. நம்ம கோயிலுக்கு போவோம். ஃபுல்லாக கிளைமேட்டில் வந்து செம சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏழகிரி மலை அடிவாரத்தில் இருக்கனால கிளைமேட் அந்தளவுக்கு இப்போ வெயில் அடிக்கலை. ஏன்னா வந்து ரொம்பவும் வெயில் அடிக்காமல் ஒரு ஒரு கிளைமேட் வந்து கூலிங்காக இருக்குது. அதனால் வந்து வீடியோ வந்து கிளியரன்ஸாக தெரியாது. சரி வாங்க போவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி வந்து ஏதோ திதி கொடுக்குறாங்க. அது ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து வெள்ளி சனி ஞாயிறு அது மூணு நாள் வந்து அலோவ் பண்ணல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு சாமி இருக்கு பாருங்க. எல்லாம் வந்து குளிச்சுட்டு அந்த துணியெல்லாம் வந்து காய போட்டிருக்காங்க. ஐஸ்காட்டெல்லாம் வந்து விற்கிறாங்க. பட் அங்கே பாருங்கள் போலீஸ்கார் இருக்காங்க. ஸோ அலோவ் பண்ணுறதில்ல வாட்டர் ஃபால்ஸ். பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி வருது. பாருங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸுன்ற தண்ணி வருதா இதெல்லாம். பாருங்கள் ஃபுல் எவ்வளோ இருக்கு. செம அருமையான செம பிளேசஸ். வாங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது. கடையெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் இதுக்கு யார் வந்து உதவி பண்ணியிருக்காங்க அவங்களோட பேரில் வந்து இதில் பொறிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. நூற்றுக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. ஃபுல்லாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
மெயின் டெம்பிள் கருவறைன்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. இங்கே பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ், இதுதான் வாட்டர் ஃபால்ஸ், ஜலகாம் மாதிரி வாட்டர் ஃபால்ஸ். வந்து அலோவ் பண்ணுறதில்ல போலீஸ், அதனால் வந்து இங்கேயே குளிக்கிறாங்க. ஸோ செம்மையாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா. எங்கேருந்து வருதுன்னா, ஏலகிரி மலையில் வந்து நிலாவூர்னு இருக்குது, அந்த நிலாவூரில் வந்து ஒரு ஏரி இருக்குது, அந்த ஏரி ரொம்ப தான் வருது. அது இல்லாமல் இந்த பாறையில் வந்து சுனை நீர்னு அது இந்த தண்ணிலாம் ஊற்று தண்ணிலாம் வருது, இல்லை அதிகமாக வருது. பாருங்க இது வந்து பாறையிலேருந்து வர தண்ணியெல்லாம் எல்லாம் மூலிகை தண்ணியாக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பியூராக இருக்கும். ஸோ குளிச்சா உடம்பு வலி எல்லாமே போகும். ஸோ இங்கே இருக்கிற சென்னையிலேருந்து அந்த கர்நாடகத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்குறதுக்காகவே வருவாங்க. ஏலகிரிக்கு மேலே வர்றவங்க இதை பார்க்காம வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க ஃபுல்லாக வந்து ஏலகிரி மலை அடி மேலே தான் இருக்குது, ஃபுல்லாக மலை தான், மலை தான் பாருங்க. ஸோ அலோவ் பண்ணால் நம்ம வந்து இன்னொரு வாட்டி வந்து இங்கே எடுக்கலாம். அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க போலீஸ்காரங்க வந்து அங்கே உள்ளே போகிறதுக்காக, வெளியிருந்து தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைம் கிடச்சி அந்த இடத்துக்கு வாங்க, கண்டிப்பாக வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த முருகர் கோயிலை வந்து பார்த்த மாதிரி இருக்கும், அண்ட் தென் இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்த மாதிரி இருக்கும், இயற்கையை ரசிக்கிற மாதிரியும் உங்களுக்கு இருக்கும். பார்த்திங்கன்னா ஏன் மழை தண்ணி வருதுன்னா, ஒரு 5 days முன்னாடி வந்து செம மழை வந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1 மந்த்துக்கு வந்து இங்கே தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.